இப்போ மெல்ல உங்களுடைய ரெண்டு கால்களையும் நீட்டி உட்காந்துக்கோங்க. கால் விரல்கள்ல இருந்து பயிற்சி துவங்க போகிறோம். நேரா உட்காரணும். மூச்சு வெளியில போறபோது கால் விரலை மாத்திரம் அடக்குறோம். மூச்சு உள்ள வர்றபோது கால் விரலை மாத்திரம் உள்ள இழுக்கிறோம். தானா மூச்சு உள்ள வர்றபோது விரலை உள்ள இழுக்கணும். தானா மூச்சு வெளியில போகிற போது விரலை வெளியில மடக்கணும். மூணு தடவை முடிச்சிட்டிங்கன்னா பயிற்சி நிறுத்திடுங்கோ. கண்ணை மூடிய நிலையில கால் விரல் உள்ளுக்குள்ள கவனிச்சு பாருங்க. இப்போ அடுத்ததா பாதம் முழுவதையும் வெளியில நீட்டுறோம். பாதம் முழுவதையும் உள்ள இழுக்கிறோம். மூச்சு வெளியில போகிற போது பாதம் முழுவதும் வெளியில போகிறது. மூச்சு உள்ள வர்றபோது பாதம் முழுவதும் உள்ள வருது. இந்த பாதத்தினுடைய அசைவை கவனிக்கணும். இந்த பாதம் வந்து உங்களுடைய மூச்சோட சேர்ந்து அசையணும். மூச்சு வெளியில போகிற போது பாதம் வெளியில போகணும். மூச்சு உள்ள வர்றபோது பாதம் உள்ள வரணும். மூணு தடவை முடிச்சிட்டிங்கன்னா பயிற்சி நிறுத்திடுங்கோ. பயிற்சி நிறுத்தின அப்புறமா கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கொண்டு இந்த பயிற்சி பண்ணதுனால பாதங்கள் உள்ளுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை கவனிக்கணும். தானா மூச்சு உள்ள வர்றபோது கால் உள்ள வரணும். தானா மூச்சு வெளியில போகிற போது கால் வெளியில போகணும். வலப்புற சுழற்சியாக மூணு தடவை முடிச்ச அப்புறமா எதிர் திசையில இடப்புற சுழற்சியாக பண்ண போறோம். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்கோ, காலே சுத்தக்கூடாது. வெறும் கணுக்கால் மாத்திரம்தான் சுத்தணும். மூச்சு வெளியில போகிற போது தான் கால் வெளியில போகணும். மூச்சு உள்ள வர்ற போது கால் உள்ள வரணும். மூணு தடவை முடிச்சிட்டிங்கன்னா பயிற்சி நிறுத்திக்கோங்கோ. கண்ணை மூடுங்கோ. கணுக்கால்ல இருந்து கால் விரல் நுனி வரைக்கும் எப்படி இருக்கு கவனிச்சு பாருங்க. இப்போ உங்களுடைய இடது காலை மடக்குங்க. இடது காலை இடது பக்கமா சாய்ச்சுக்கோங்க. வலது கையில பலம் இருக்குல்ல, இந்த பலம் முழுவதையும் உபயோகிச்சு நல்லா சுத்தணும். வேக வேகமா சுத்தக்கூடாது. மூச்சு வெளியில போகிற போது கால் கீழே போகணும். மூச்சு உள்ள வர்றபோது கால் மேல வரணும். தானாக மூச்சு வெளியில போகிற போது கால் கீழே போகணும். தானாக மூச்சு உள்ள வர்றபோது கால் மேல வரணும். முதுகன் தண்டு நேரா இருக்கணும். எதிர் திசையில பின்பக்கமாக 10 தடவை பண்ண போறோம். மூச்சு உள்ள வர்றபோது மேல, மூச்சு வெளியில போகிற போது கீழே. 10 தடவை முன்பக்கமாகவும் 10 தடவை பின்பக்கமாகவும் முடிச்சா காலை கீழே இறக்கி வைக்கணும். கால் கீழே இறக்கி வச்ச பிறகு இந்த முட்டியை மேல தூக்கணும். அப்புறமா கால் நீட்டிக்கணும். இடது கைய பாதத்தின் மேல வைக்கணும். வலது கை சாப்பிடுறோம்ல, வலது கை முட்டி மேல வைக்கணும். முதுகு எப்படி இருக்கணும்? நேரா இருக்கணும். மெதுவா முட்டி மேல இழுங்க. மெதுவா கீழே தள்ளுங்க. இப்ப என்ன பண்ணணும்? வேகமா பண்ணணும். இந்த காலை வந்து தரையில தட்டணும். படக்கு படக்கு படக்குன்னு குதிரை ஓடுற மாதிரி இருக்கணும் பாக்குறதுக்கு. நல்லா வேகமா, வெரி குட். இப்ப காலை கீழே வச்சிருங்கோ. முட்டி மேல தூக்குங்கோ. காலை முன்னால் நீட்டிக்கோங்கோ. கண்ணு மூடிட்டு வலது கால் எப்படி இருக்கு, இடது கால் எப்படி இருக்கு கவனிச்சு பாருங்கோ. இப்ப இடது கால் எடுத்து தொடைக்கு மேல அடி வயிற்றுல இந்த குதிகால் படுற மாதிரி இழுத்து வைக்கணும். இப்போ இடது கை முட்டி மேல வைக்கணும். வலது கையால பாதத்தை பிடிக்கணும். இது இப்படி கரண்ட் போகாம இருக்கிறதுக்கு பிடிக்கிறோம், அவ்வளவுதான். தானா மூச்சு உள்ள வரபோது கால் மேல, தானா மூச்சு வெளியில போகிற போது கால் கீழே.
தானா மூச்சு உள்ள வர்றபோது மேல, தானா மூச்சு வெளியில போகிற போது கீழே. வேகமா பண்ணணும், நல்ல வேகமா. கையால நல்லா தள்ளி தள்ளி விடணும் கீழே, காலை தரையில போய் அமுக்கணும். மூச்சு உள்ள வர்றபோது மேல, மூச்சு வெளியில போகிற போது கீழே. திருப்பி மூச்சு உள்ள வர்றபோது மேல. கேள்விக்குறியா ஆச்சரியக்குறியா? முதுகன் தண்டு எப்படி இருக்கணும்? முதுகன் தண்டு நேரா இருக்கணும். இப்ப அந்த கால் கொஞ்சம் வெளியே போயிருக்கும், அது திருப்பி கிட்ட இழுத்துக்கோங்க. கிட்ட இழுத்துட்டு வேகமா பண்ணணும். ரெண்டு காலும் போய் தரையில படணும், தரையில போய் படணும். வெரி குட். இப்போ மெல்ல காலை மேலே உயர்த்திட்டு, காலை முன்னால் நீட்டிட்டு, கண்ணு மூடி, இடுப்புலேருந்து கால் விரல் நுனி வரைக்கும் எப்படி இருக்கு கவனிச்சு பாருங்க. ரொம்ப லேசாக இருக்கும். முதுகன் தண்டு அப்படி இருக்கா? முதுகு அப்படி இருக்கா? தோல் அப்படி இருக்கா? தோல் பட்டை அப்படி இருக்கா? இப்போ அப்படியே மெதுவாக முன் பக்கமாக இப்படி படுத்துக்கணும். மெல்ல உங்களுடைய வலது கையும் இடது காலையும் மேலே தூக்குங்க. முட்டி மடக்கக்கூடாது கீழே. ரெண்டு கை ரெண்டு கால். வலது கை இடது கால் கீழே. இடது கை வலது கால் கீழே. ரெண்டு கை ரெண்டு கால் கீழே. மெதுவாக அப்படியே முன்னால குனிஞ்சு அப்படியே படுத்துக்கணும். இப்போ மெதுவாக மேலே வாங்க. அப்புறம் கை கீழே இருக்கிடுங்க. கை ரெண்டும் நல்லா இப்படி மேலே உயர்த்திக்குங்க. கோர்த்து தலைக்கு மேலே நல்லா நீட்டுங்க கையை. தாடை லேசாக மேலே தூக்குங்க. அடுத்த தடவை மூச்சு வெளியில் போகிற போது இடது பக்கமாக சாயுங்க. மூச்சு வெளியில் போகிற போது வலது பக்கமாக சாயுங்க. மூச்சு உள்ளே வரபோது நேராக, வெளியில் போகிற போது இடது பக்கம். உள்ளே வரபோது நேராக, வலது பக்கம் நேராக, இடப்பக்கம் நேரா.